அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரெயினிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9 AM ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த வாரத்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத லைவாக டெக்னிக்கில் அனலைஸ் பண்ணோம். கரெக்டான இடத்துல ஒரு என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும் பை ஆக்டிவேட்டட் கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு பை ஆக்டிவேட்டட் தான். க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்கும். அது எதனால் வெயிட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம செக் பண்ணணும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனி ADX 100% பை சான்ஸ், இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனி ADX கடைசி டைத்தில் மட்டும் 1 hour வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு போகணும்ல ட்ரேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா நாளைக்கு கேப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். 38,400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 38,800 நம்ம வீக்லி டார்கெட்டோட செகண்ட் டார்கெட் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 38,400, அடுத்து 38,800, 39,200 ஆல்மோஸ்ட் நம்ம பை ஆக்டிவேட்டர் கொடுத்தாச்சு. பை கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரிஸ்க், லாஸ் ஆச்சுன்னா 3000, ப்ராஃபிட் வந்தால் 30,000. இதுதான் கான்செப்ட். எவ்ரி வீக் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் 3000 எடுத்தோம், லாஸ் ஆச்சு பரவாயில்ல, இந்த வாரம் எடுத்தோம் ப்ராஃபிட் வருதா, 30,000 வரைக்கும் நம்ம ஏற்றுக்கலாம், அது தப்பு இல்லை. அதான் அதே டைத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுதான் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாளைக்கு கேப்பில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட டார்கெட் 38,800, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து 30, ஹை வந்து 93 வரைக்கும் போயிருக்கு. ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ என்ன செட் பண்ணலாம், ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ 7,040 கீழே செல் சான்ஸை நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ்க்கு வருவோம். இப்போ 5 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது, சரிங்களா. தாராளமாக செல் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் டென்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், சரிங்களா. சரி, எந்த இடத்துல 7,040 நீங்கள் செல் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சூப்பர் டென்ட்டை தாராளமாக செல் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். டார்கெட் 6,720 டார்கெட்டு, 300 பாயிண்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. காரணம் என்னென்னா டெய்லியில் நம்மளுக்கு நல்ல ஒரு செல் சான்ஸ். எதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 6,940 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாவே நல்ல ஒரு செல் சான்ஸ். ஏன்னா லாஸ்ட்டு 3 times அந்த ப்ரைஸை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு, 6,900 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 250 to 300 பாயிண்ட் 100% டார்கெட் இருக்குது, மிஸ் பண்ணிடுவாங்கன்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல் சான்ஸ். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி 23 பாயிண்ட் மைனஸாகவே இருந்தாலுமே டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு ADX-ஓட ஸ்ட்ரென்த் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் குறைந்த மாதிரி பார்க்க முடியுது. இருந்தாலுமே 603 கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் டென்ட் ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. பட் இந்த இடத்துல செல் பண்ண முடியுமா, முடியாது, ஏன்னா டெய்லியில் நம்மளுக்கு பை இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பை ஆக்டிவேட்டர் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ADX பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸில் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கடைசி டைத்தில் ரேஞ்ச் போகணும், ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்னு வச்சோம். இப்போ ரேஞ்ச் போகல ட்ரேட் ஆகி நாளைக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் இருக்கிறதுக்கு ஒரு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள், வாய்ப்புகளுக்காக காத்திருப்போம். வாய்ப்புகள் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. வித் ஸ்டாப் லாஸ் எடுக்கிற ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3000 தான் இருக்கணும் பொசிஷனலாக எடுக்கிறப்ப, சரிங்களா. அதே டைத்தில் இன்ட்ராடே இருக்கிறப்ப நம்ம ரிஸ்க்கு 3000, ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பொசிஷனலாக எடுக்கிறப்ப 3000 மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும்னா அடுத்த நாள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஜாக்பாட் கால் இல்லையா. மினிமம் ரிஸ்க்கு 50%ல் 1,500 வெளியில் வந்துடலாம், சரிங்களா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட்டு. கரெக்டான இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம்.
வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.